ஆசிரியர்களை பற்றி மாணவிகளை பற்றி தன் பிள்ளைகளை கொண்டுவிட்டு கள்ளக்காதலனோடு ஓடுகின்ற தாய், இப்படி நியூஸ் தான் போட்டாதான் அந்த பத்திரிகை விற்குமே ஒழிய மகாத்மா மண்ணில் மதவெறின்னா அந்த புத்தகத்தை யார் வாங்குவார்? நக்கிரன் கோபாலுக்கு எவ்வளவு தைரியம்! பிராமணியத்தை பற்றி எழுதுகிறார், இந்துத்துவாவை பற்றி எழுதுகிறார், சனாதனத்தை பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் எழுதிட்டு இதில் எந்த கோர்த்து முக்கியன்னா பி ராமமூர்த்தி இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு. இங்கே தான் வந்து நிறையா பேர் நினைக்கிறாங்க நாம் பிராமணர்களை எதிர்க்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாம் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். தோழர் சங்கரையா வந்து அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு வைதிக குடும்பத்திலே பிறந்தவர். பெந்தகோ அதை அடுத்து சொல்ல, கிறிஸ்தவர்களே வந்து இந்த பெந்தகோஸ் கிறிஸ்தவருங்க வந்து கொஞ்சம் விசேஷமானவங்க. அது எங்களுக்கு இன்னும் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் என்று பார்க்குறீங்க. நான் இப்போ சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக வந்த பிறகுதான் எனக்கு இத்தனை கிறிஸ்தவம் இருக்கிறதா என்று எனக்கு இப்போதான் தெரியும். அதில் எத்தனை முறையான வழிபாடுகள் இருக்கின்றன, எத்தனை விதமான குலதெய்வங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான மரபுகள் இருக்கின்றன. நம்முடைய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சமூகங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய தாலிகளை எடுத்து நீங்கள் பாருங்கள், எத்தனை வகையான தாலிகள் இருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. ஆர்எஸ்எஸ்ஐ பற்றிய புத்தகங்கள், மதவெறியை பற்றிய சிந்தனை தொகுப்புகள், இந்திய ஜனநாயகத்திற்கு இருக்கின்ற சவால்கள், மதச்சார்பற்ற அரசிற்கு இருக்கின்ற நெருக்கடிகள், இவற்றை பற்றியெல்லாம் ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன, வந்து கொண்டிருக்கின்றன, இனிமேலும் வரும். சமூக ஊடகங்களிலே நல்ல சிந்தனையாளர்கள் அதிகம் வெளியே அறியப்படவில்லை என்று சொன்னாலும் கூட சில நேரங்களிலே சந்தர்ப்பங்களிலே பார்க்கின்ற போது இப்படிப்பட்ட சிந்தனைகளும் எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்களே என்று வியக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் மனச்சாட்சி உள்ள இந்தியர்களும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எமர்சன் சொல்லுகிறார், வரலாற்றை மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள், வரலாற்று ஆசிரியருடைய கடமை அவர்களுக்கு அதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே எத்தனை புத்தகங்கள் வந்தாலும் அந்த புத்தகங்கள் செய்ய வேண்டிய பணிகள் தீர்ந்து விடுவதில்லை. கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு நண்பர் விஜயசங்கர் அவர்கள் நூறானியினுடைய ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த புத்தகத்தினுடைய தமிழ் ஆக்கத்தை நானும் தலைவர் ஜிஆர் அவர்களும் தோழர் ஜிஆர் அவர்களும் கோயம்புத்தூரிலே வெளியிட்டு பேசக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றேன். எனக்கு விஜயசங்கர் மீது ஒரு பக்கம் பொறாமையாக இருந்தது, ஒரு பக்கம் அவருடைய உழைப்பையும். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை என்பது ஒரு சாதாரண ஒரு இட் இஸ் நாட் மேகசின் மென் ஃபார் லைட் ரீடிங். பெரிய ஆராய்ச்சிகள் செய்து மிகப்பெரிய தகவல்களை திரட்டி ஆதாரங்களோடு கருத்துக்களோடு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய சிந்தனை தொகுப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகையிலே என்னுடைய ஆசிரியராக பணியாற்றுகிறவர் எப்படி இவ்வளவு நேரம் கண்டுபிடித்தார் என்று எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அது மொழிபெயர்ப்பு என்பது அந்த மூல நூலினுடைய வேகமும் சாரமும் சற்றும் குறைந்து விடாமல் ஒரு அற்புதமான நூலை அவர் படைத்திருந்தார். அப்போ எனக்கு வந்து அந்த நூலில் வந்து ஒரே ஒரு குறைதான், நான் அவர்கிட்ட சொன்னேன் விஜயசங்கர்கிட்ட, காம்ரேட் இவ்வளவு பெரிய புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வருகிறதே, இந்த ஜெனரேஷன் வந்து இஸ் ஜஸ்ட் வந்து எவ்ரி திங் இட் ஜஸ்ட் வாண்ட்ஸ் ஆன் எ பிரசிங் ஆஃப் தி பட்டன். ஒரு சேனலை ரெண்டு நிமிடத்திற்கு கூட மேல கூட பார்ப்பதற்கு அவனுக்கு பொறுமை இல்லை. ஆனால் இவர் கொடுத்திருப்பு தொகுப்பு இருக்கிறதளவா, அவ்வளவும் தத்துவங்கள், அவ்வளவும் கருத்துக்கள், அவ்வளவும் புள்ளி விவரங்கள், அவ்வளவும் மேற்கோள்கள். இதை வந்து எங்களை போன்று ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசப்போகின்றவர்கள், கருத்து அக்கறையை பங்கு பெறக்கூடியவர்கள், எங்களுக்கு ஆதாரங்களை வேண்டும் என்று தேடக்கூடியவர்கள், எங்களுக்கு தகவல்கள் வேண்டும் என்று தேடக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் அதை பயன்படுத்த முடியும். அப்போ அவரிடம் நான் சொன்னேன், ஒரு வேண்டுகோள் அந்த மேடையிலே நான் வைத்தேன், நீங்கள் இதையெல்லாம் தொகுத்து
ஒரு சின்ன புத்தகமாக இளைஞர்கள் பார்த்தவுடனே வாங்கி படிப்பதற்கு தூண்டுகின்ற விதமாக ஒரு சின்ன புத்தகமாக போட வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அதை இப்பொழுது ராமகிருஷ்ணன் செய்திருக்கிறார். நக்கீரன் கோபால் அவர்களை நான் ஒரு முறை பாராட்டுவேன். இன்னைக்கு இதை போன்ற புத்தகங்களை போடுவதற்கு பாரதி புத்தகாலயா, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தோற வேற அப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை. ஒரு வெகுஜன பத்திரிகை நக்கீரன் என்பது இன்னைக்கு வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட்டா இருக்கணும் நியூஸ். அதை பார்த்த உடனே அவன் அந்த அட்டப்படத்தை பார்த்த உடனே வாங்கினவன். அப்படி தான் நியூஸ் போட்டால் தான் அந்த பேப்பர் விற்கும். சில செய்திகளை நான் சொன்னால் கொச்சையாக இருக்கும். இந்த மேடையினுடைய தரத்திற்கு வந்து எப்படி நியூஸ் போடணும்னு சொன்னாங்க. இந்த பொள்ளாச்சி கற்பழிப்பு வழக்க வச்சு ஒரு பத்திரிகை ஒரு வருஷம் ஓட்டியிருக்கிறோம். நெகட்டிவ் நியூஸ், ஆசிரியர்களை பற்றி, மாணவிகளை பற்றி, தன் பிள்ளைகளை கொண்டுவிட்டு கள்ளக்காதலனோடு ஓடுகின்ற தாய், இப்படி நியூஸ் தான் போட்டாதான் அந்த பத்திரிகை விற்குமே ஒழிய மகாத்மா மண்ணில் மத வெறின்னா அந்த புத்தகத்தை யார் வாங்குவார்? நக்கீரன் கோபாலுக்கு எவ்வளவு தைரியம்! ஜிஆர் வந்து எழுதிடுவார். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராளி, நான் கொள்கைக்காக வாழ்வேன், வாழ்ந்தேன், உயிர் விடுவேன். அதுக்காக வேண்டி எழுதி கொண்டே இருப்பார். அந்த உணர்வு வந்து ஒரு வெகுஜன பத்திரிகை நடத்தி அதையும் வந்து கமர்ஷியலா வயபிளா நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையில வந்து இது எதற்காக அந்த போன்ற பத்திரிகைகளில் வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ரீச் வந்து ஜாஸ்தி. தீக்கதிர் படிக்கிறவங்க, முரசொலி படிக்கிறவங்க, இப்போ நேஷனல் ஹெரால்டு படிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு வந்து ஒரு டார்கெட்டட் ரீடர்ஸ். அதுக்கு அந்த பக்கம் போகாது. நானும் ராமகிருஷ்ணன் மூணு தடவை சொல்லிட்டேன், எனக்கு தீக்கத்தில் அனுப்புங்கன்ட்டு. தோழர் உதயகுமார் உட்கார்ந்துருக்கார், அவர்கிட்டையும் சொன்னேன், இன்னும் வரல எனக்கு தீக்கத்தில் வரல. ஆமாம், இப்போ ஏன்னா நான் வந்து அதை பதிவு பண்ணிடணும்ல. ஆனால் நக்கீரன் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலுக்கு காத்திருக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறவங்க, வாரந்தோறும் படிக்கிற குடும்ப பெண்கள் எல்லோரும் வாங்கி படிக்கின்ற போது மகாத்மா மண்ணில் மதவெறி என்கிற செய்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்ந்து அடைகிறது, ஒவ்வொரு இளைஞரும் சொன்ன. அந்த வகையில் தான் நண்பர் கோபால் அவர்களுக்கு என்னுடைய முழுமையான பாராட்டு. புத்தகத்தை பற்றி நான் முழுமையாக படித்துட்டேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், நல்லா எழுதியிருக்கீங்க ராமகிருஷ்ணன், இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறோம். நான் மாணவர் காங்கிரஸில் ரொம்ப ஆக்டிவ் ஒர்க்கர். நான் சட்டக்கல்லூரி மாணவர் பேரவையினுடைய செயலாளர். தேர்தலில் நின்னேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வலம்புரி ஜானை எதிர்த்து நின்னேன். அவர் அப்போ எஸ்எஃப்ஐ, நம்முடைய ஹிந்து ராம், இவரெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக எஸ்எஃப்ஐ ஒர்க்கர்ஸ், நாங்கள் வந்து மாணவர் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ். அப்போ எங்கள் ரெண்டோருக்குள்ளே வந்து பெரிய கருத்தியல் மோதல்கள், ஆனாலும் கூட கொள்கை சார்ந்த மரியாதையும் மதிப்பும் நாங்கள் இரண்டு பேரும் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து அதை வந்து நாங்கள் மேல் நான் தான் கேட்பேன், நம்ம கூட காலேஜிலிருந்து புறப்பட்டவங்களில் எத்தனை பேர் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு கேட்பேன். நாங்கள் வந்து ஒரு அந்த கல்லூரி நாட்களை நினைக்கின்ற போது எனக்கு உங்கள் எஸ்எஃப்ஐ தோழர்களை நான் மனமாற பாராட்ட கடைபட்டேன். அப்பொழுது கல்லூரிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் அரசியல் வயப்பட்டவர்கள். சட்டக்கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ளே நீங்கள் வந்தால் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு அரசியல் அடையாளத்தோடு தான் பார்க்க முடியும். ஆனால் இன்று 50-55 ஆண்டுகளுக்கு பிறகு நான் திரும்ப பார்க்கின்ற போது அதை போன்ற ஒரு உணர்வு மாணவ சமூகத்திலே இல்லை, இளைஞர்கள் மத்தியிலே இல்லை என்பது ஒரு பெரிய கவலை. சமூகத்தை பற்றி நிறைய கவலைப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நேற்று வந்து அமர்த்தியா சென் அவர்கள் பேசியிருக்கிறார், இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அட் திஸ் ஜங்ஷர் த நேஷன் ஷுட் ஒரி அபவுட் ஏ சிச்சுவேஷன் வேர் த கொலாப்ஸ் ஆஃப் தி டோட்டல் நேஷன் என்று சொல்லுகிறார்.
மொத்தமாக நாடே தன்னுடைய கட்டுக்குலைப்பை இழந்து விடும்ங்கிற அபாயத்தில் இருக்கிறது என்று நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர் அவர் இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். என்றைக்குமே வந்து சாட்சியம் சொல்லுகிறவர்களுடைய மதிப்பு எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு நாட் இன்ட்ரெஸ்டட் விட்னஸ், அதாவது இப்போ நான் சொன்னால் நான் காங்கிரஸுக்கு சார்பாக பேசுவேன், ஜிஆர் பேசுனா மார்க்சிய கம்யூனிஸ்ட்டுக்கு சார்பாக பேசுவார், அதே மாதிரி ஒவ்வொரு பாஜகவுக்கு பாஜகலாம் பேசலாம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி எந்த விதமான தேடலும் இன்றி இந்தியாவை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு முதிர்ந்த நோபல் பரிசு பெற்ற அறிஞர் இன்று மனம் விரும்பி சொல்லியிருக்கிறார், இந்தியா அட் தி வெர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ், அங்கேதான் இந்த புத்தகத்தினுடைய தேவை அதிகப்படுகிறது. இதில் வந்து 25 கட்டுரை, அதை முழுமையாக விளக்கி சொல்வதற்கான கால அவகாசம் இல்லை, தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும். அதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் ராமகிருஷ்ணன். எனக்கு 2-3 விஷயங்கள், அதாவது ஒரு நம்மை எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை வந்து அந்த நூலில் நம்ம பார்த்து, அந்த தோழர் பி ராமமூர்த்தியை பற்றி எழுதுகிறார், பி ராமமூர்த்திக்கும் தந்தை பெரியாருக்கும் நடந்த உரையாடலை பற்றி எழுதுகிறார், பிராமணியத்தை பற்றி எழுதுகிறார், இந்துத்துவாவை பற்றி எழுதுகிறார், சனாதனத்தை பற்றி எழுதுகிறார். இதெல்லாம் எழுதிட்டு இதில் எந்த கோர்த்து முக்கியம்னா, பி ராமமூர்த்தி இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு, பிராமணியத்தை பற்றி எழுதுகிறவர் 2 பிராமண அடையாளங்களை எழுதுகிறார். இங்கே தான் வந்து நிறையா பேர் நினைக்கிறாங்க நாம் பிராமணர்களை எதிர்க்கிறோம் என்று நினைக்கிறார்கள், நாம் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம். இப்போ இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டை விட குலத்தால் பிறப்பால் ஒரு சுத்தமான பிராமணர் இருந்திருக்கவே முடியாது. அவருடைய குடும்பம் அப்படிப்பட்ட குலப்பெருமை உள்ள மிகப்பெரிய ஆசார பாரம்பரியம் உள்ள ஆஸ்திகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு வைதீக குடும்பத்திலே பிறந்த இஎம்எஸ், மிகப்பெரிய தனவந்த குடும்பம், மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம், அவர்கிட்ட வந்து நினைக்கிற ஒரு நேர்காணலை வந்து இங்கே எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு இன்டர்வியூ, அவர்கிட்ட கேட்கப்படுகிற கேள்விகளும் அவர் சொல்லுகிற பதிலையும் நாம் எல்லோரும் நாம் தெரிந்து கொண்டால் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிற அத்தனை செய்திகளும் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் ரெண்டையும் விட்டு நான் தூர வரணும்னு நினைச்சேன். அவர் கேட்கிறார், இவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களே, பூணூல் அத்து போட்டு வந்துட்டீங்களே, எப்படி முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், நான் வாழ்க்கையில் 2 எதிர்த்து போராட வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று, தனியார் கையிலே குவிந்திருக்கக்கூடிய தேவையற்ற செல்வம், 2வது சாதியால் பிற்படுத்தப்பட்ட சாதி வழி ஆதிக்கம். இது ரெண்டையும் துறப்பதற்கு எனக்கு என்ன வழி, சொல்வதற்கு வழி, அதுக்காக தான் என் சொத்து வேண்டான்னு சொன்னேன், என் ஜாதி வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அதை படிக்கணும். பி ராமமூர்த்தியை வந்து அவருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறார், தந்தை பெரியார் அவரை பார்த்த உடனே இவருடைய ஞானம், இவருடைய அறிவு, இவருடைய பேச்செல்லாம் பார்த்து இவரை கூப்பிட்டு கேட்குறாரு, ராமனர் தெரியும் அவருக்கு, தப்பி கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறார். அவர் ஆகலைன்னு சொல்கிறார். ஏன் ஆகலை அப்படிங்கிறாரு, எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லை, ஆகவே நான் சாதியின் மூலமாக திருமணம் செய்வது கொள்ளதாக இல்லை, ஆனால் என் தாயார் ஒரு வைதீகமான பெண்மணி, என் மீது நிறைய கனவுகளை வைத்திருக்கிறார், நான் சாதி விட்டு திருமணம் செய்தால் அவர் மனம் புண்படும், அந்த தாயை நான் மனவருத்த விரும்பவில்லை, அந்த தாயினுடைய மறைவுக்காக நான் காத்திருக்கிறேன், அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்றேன். பிறகு அவருக்கு திருமணம் நடக்கிறது, சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ அவருக்கு ஞாபகம் வந்து அப்போ சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, நீ அப்படி திருமணம் செய்யும் போது என்ன நீ அழைக்கணுங்கிற, 14 கழிச்சு இப்படி சொன்ன பிறகு 14 கழித்து அந்த திருமணம் நடக்கிறது, அவருக்கு ஞாபகம் வருகிறது, பெரியார் இப்படி சொன்னாரு, அவருக்கு தகவல் அனுப்பணும்னு சொல்றாரு, உடனே ஒரு தோழரை விட்டு சொல்லிவிடுகிறார், பெரியார் அந்த திருமணத்திற்கு வந்து அந்த மணமக்களை வாழ்த்துக்கிறார். தோழர் சங்கரையா பற்றிய திருமணம், தோழர் சங்கரையா வந்து அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறார், அவர் ஒரு பெரிய ஒரு வைதிக குடும்பத்திலே பிறந்தவர், பெந்தகோ அதை அடுத்து சொல்லணும், கிறிஸ்தவர்களே வந்து இந்த பெந்தகோஸ்து கிறிஸ்தவருங்க வந்து கொஞ்சம் விசேஷமானவங்க.
அது எங்களுக்கு இன்னும் அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. சொல்றேன், எத்தனை அதாவது நம்பிக்கைகள் வந்து நீங்க பார்க்கும் போது கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிறீங்க. நான் இந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக வந்த பிறகுதான் எனக்கு இத்தனை கிறிஸ்தவம் இருக்கிறதா என்று எனக்கு இப்பதான் தெரியும். அதை வந்து நான் சொல்றேன், ஒரே கிறிஸ்து தானையா? ஆமா. ஒரே ஞானஸ்தானம் தானே? ஆமா. ஏன் ஒரே திருச்சபை இல்லை? அது முடியாது சார். நான் எல்லாரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சார். அதே போல இந்து மதம் என்பது ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துருமா? அதில் எத்தனை முறையான வழிபாடுகள் இருக்கின்றன, எத்தனை விதமான குலதெய்வங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான மரபுகள் இருக்கின்றன. நம்முடைய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய சமூகங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய தாலிகளை எடுத்து நீங்கள் பாருங்கள், எத்தனை வகையான தாலிகள் இருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எப்படி நம்முடைய தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் வந்து பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இல்லை, அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நம்பினார்கள், நம்பியதை சொன்னார்கள், சொன்னதை செய்தார்கள், செய்தபடி வாழ்ந்து காண்பித்ததுனால தான் இந்த அந்த தலைவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு அங்கே தான் நமக்கு வரமாட்டேங்குது. நம்ம கோபால் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றி சொன்னார். நான் வழக்கறிஞர் தொழிலில் வந்து ஆரம்பிக்கும் போது எங்களுடைய பெரிய ஒரு சீனியர் லாயர், அதில் எங்களோட ரெண்டு மூணு நண்பர்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து செலெக்ஷன் ஆயிடுச்சு. அவங்கள வந்து ஃபேர்வெல் கொடுத்தோம். அவங்களுக்கு வழக்கறிஞர்களாக பணியாற்றுகின்ற நாங்கள் ஒரு இரண்டு மூன்று நண்பர்கள் வந்து அந்த ஆண்டு ஜுடிஷியல் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அதற்கு தேர்வாகி போகிறாங்க. அவர்களுக்கு வழி அனுப்புகின்ற விழா. உங்களுக்கு எங்களுடைய சீனியர் லாயர் அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அவர் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டார், இவங்களெல்லாம் காசு வாங்காதான்னா கேட்க மாட்டான். என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, பேசிக்கொண்டே போகும்போது சில நீதிபதிகள் சில இடங்களிலே தவறுகள் செய்கிறார்கள், காசு வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அப்படி காசு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காசு வாங்கிட்டு ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணுங்க, ஆனால் காசு வாங்கிட்டு ஒரு நிரபராதியை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து வாட் ஹேப்பன் டு ஸ்டெல்லபர், இன்றைக்கி வந்து அந்த அம்மா வந்து நடத்தியிருக்கிற போராட்டம், இந்த ஜாஃபரியினுடைய அந்த சம்பவம் நடந்த நேரத்தை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா, ஒரு அந்த குல்பர்கா காலனியில் வந்து வீடை சுற்றி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பெரிய தீப்பந்தங்களோடு நின்று கொண்டு குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பெரிய கேஸ் சிலிண்டரை தூக்கி அதில் தீயை பற்ற வைத்து உள்ளே எரிகிறார்கள். இவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு அமைச்சரையாக தொலைபேசியில் அழைக்கிறார், ஹோம் செக்ரட்டரி அழைக்கிறார், சீஃப் செக்ரட்டரி அழைக்கிறார், டிஜிபி அழைக்கிறார், சிஎம் ஆஃபீஸை தொடர்பு கொள்கிறார். நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது, கும்பல் கூடிக்கொண்டிருக்கிறது, ரவுடித்தனம் கூடிக்கொண்டிருக்கிறது, வீடு முழுவதும் புகை. கடைசியில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களையெல்லாம் சென்று கூப்பிடுவதை விட நேரடியாக இந்த கும்பல் காலில் விழுந்து கெஞ்சலாம் என்று வெளியே வருகிறார். கும்பல் இவரை வெளியே வந்த உடனே இவரை வந்து இவருடைய அடையாளமே தெரியாமல் இவரை வெட்டி சிதைத்து எரித்து அந்த பாடியே இன்னும் கிடைக்கல. இதை ஒரு மனைவி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும், 89 பேர் என்று சொல்லுகிறார்கள், அரசாங்கத்தினுடைய புள்ளி அவர் வந்து 39 என்று சொல்லுகிறது. ஒரு குடும்பத்திற்குள்ள இந்த பெண்மணி வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகின்ற போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இருக்கின்ற அந்த வாசகங்கள் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு அதிகாரிகள் தப்பு செய்தால் அதற்கு அரசியல் தலைமை எப்படி பொறுப்பாகும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. அதற்கு முதலமைச்சர் என்ன செய்வார், அதற்கு அமைச்சர்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு விளங்குறது, ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்கு, அதில் 4 பேர் இறந்து போகிறார்கள், அதிலே வந்து முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
மூவாயிரம் பேர் மரணிக்கின்ற போது, தெருவெல்லாம் இரத்த ஆறு ஓடுகின்ற போது, வயிற்றில் இருக்கிற நிறைமாத குழந்தையை வயிற்றை பிளந்து வெளியே எடுத்து எரிகின்ற போது ஒரு அரசியல் தலைமைக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னால் அது என்ன ஜனநாயகம் என்கிற கேள்வி உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதை கூட நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நீதித்துறையிலே ஊடுருவல் என்கிற தலைப்பிலே அதையும் தொட்டு சென்றிருக்கிறார். ஆக அநேக கேள்விகள் நம் முன்னால் விடுத்து கிளம்பி இருக்கின்றன. எனக்கு இருக்கிற ஆதங்கமெல்லாம் எங்களுடைய தலைமுறை, நான் ராமகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன், எங்களுடைய தலைமுறைக்கு இருக்கின்ற சவால்களை விட எஸ்எஃப்ஐ சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கின்ற சவால்கள் உங்கள் காலத்திலே மிகப்பெரிய சவால். எங்கள் கையிலே கொடுத்த இந்தியாவிலே மத நல்லிணக்கம் இருந்தது. எங்கள் கையிலே கொடுத்த இந்தியாவிலே உச்சநீதிமன்றம், பாராளுமன்றம், தேர்தல் ஆணையம் இவைகளெல்லாம் நடுநிலையோடு செயல்பட்டன. அவசர கால நிலை என்று சொல்லி ஒரு தவறு நேர்ந்த நேரத்திலும் கூட மீண்டும் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய தகுதியும் தைரியமும், தான் செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கின்ற ஒரு தலைமையினுடைய துணிவும் எங்கள் காலத்திலே இருந்தன. இன்று அவை எதுவுமே இல்லை என்பதுதான் இந்த புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற செய்தி. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நான் ரொம்ப தோழர் காமரேட் பாலகிருஷ்ணன் சொன்னேன், வர 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 எனக்கு வந்து மிகவும் பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு. அதுக்கு ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நிச்சயமாக பொழுது விடியும். தர்மம் வந்து அதர்மம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறாது. ஆகவே அதை போன்ற நம்பிக்கை ஊட்டுகின்ற நூலாக, பல தகவல்களை தரவுகளை தருகின்ற நூலாக, இளைஞர்களுக்கு குறிப்பாக பல கடந்த கால சம்பவங்களில் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களை, எப்படி இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து போராடினார்கள் என்கிற தகவல் ஒரே தூக்குவரத்தில். இன்றைக்கி அயோத்தி இருக்கல, இன்றைக்கி அயோத்தி எவ்வளோ பெரிய ஒரு பிரிவினைக்கான மூலக்கூறாக மாறியிருக்கிறது. அந்த அயோத்தியிலே, அந்த அயோத்தியை வெள்ளையனை எதிர்த்து போராடிய ஒரு முசல்மானும் ஒரு இந்துவும் ஒரே மரத்திலே தூக்கு போட்டிருக்கின்ற வரலாற்றை இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதையெல்லாம் படித்தால்தான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திலே எல்லோருடைய பங்கு எப்படி இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அவசியம் வாங்கி படியுங்கள். அவருக்கு பாராட்டு. ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டு கொடுத்த நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு பாராட்டு. உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்து.